கங்கை நதியை தூய்மைப்படுத்துதலுக்கான நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் உத்தரகாண்டில் ஆறு பெரிய திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார் கங்கை நதி தூய்மை திட்டத்தின் கீழ் நடைபெற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி காணொலி வாயிலாக இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த பல ஆண்டுகளாக கங்கை நதியை தூய்மைப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் ஆனால் அதில் பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாதது மற்றும் தொலைநோக்கு பார்வை இல்லாததால் திட்டங்கள் தோல்வியடைந்தன என்றும் தெரிவித்தார் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு எடுத்து வரும் தொலைநோக்கு பார்வையுடனான நடவடிக்கைகள் காரணமாக கங்கை நதி தூய்மைப் பணியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் சுகாதாரம் தொடர்புடைய பல்வேறு சீர்திருத்தங்கள் சமீபத்தில் முடிவடைந்த நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர் இந்த சீர்திருத்தங்கள் நமது நாட்டின் விவசாயிகள் தொழிலாளர்கள் இளைஞர்கள் பெண்கள் ஆகியோரை பலப்படுத்தும் என்றார் ஆனால் சிலர் இதனை சொந்த நலனுக்காக எதிர்ப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் தற்போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் விற்று கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட பிரதமர் விவசாயிகளுக்கு அவர்களது உரிமையை வழங்கும் போது அதனை சிலர் எதிர்ப்பதாக குறை கூறினார் விவசாயிகள் தங்களது சொந்த பொருட்களை திறந்த சந்தையில் விற்பனை செய்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்றும் இடைத்தரகர்கள் லாபம் பெறுவதை மட்டுமே சிலர் விரும்புவதாகவும் பிரதமர் கூறினார் விவசாயிகள் வழிபடும் இயந்திரங்கள் மற்றும் சாதனங்களுக்கு தீ வைத்து அவர்களை இழிவுபடுத்துவதாகவும் பிரதமர் வேதனை தருவதார் பிரயாக்ராஜ் கும்பமே கங்காஜி கி நிர்மலதா கோ துனியாபர்க்கு சிரத்தாணு அனுபவக்கிய அதிகா அவ ஹரித்வார் கும்ப்கே தோரான் பி பூரி துனியா அனுபவாசார பிரே முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மில்லியன் லிட்டர்கள் கழிவு நீரை சுத்திகரிக்கும் கூடம் கட்டுவது ஹரித்வார் ஜக்தீப்பூரில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடத்தை மேம்படுத்துதல் சாரை என்னும் இடத்தில் பதினெட்டு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூட கட்டுமானம் உள்ளிட்டவற்றுக்கான பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்தார் அறுபத்தி எட்டு எம்எல்டி ஜக்தீபூர் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இது பொதுத்துறை தனியார் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட முதலாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு திட்டமாக அமைந்துள்ளது ரிஷிகேஷின் லகாத் கட்டில் ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் தொடங்கப்பட உள்ளது ஹரித்வார் ரிஷிகேஷ் மண்டலத்தில் எண்பது சதவீத கழிவுநீர் கங்கை நதியில் விடப்படுகிறது எனவே இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு கூடங்கள் தொடங்கப்படுவது கங்கை நதியை தூய்மையாக வைத்திருப்பதில் முக்கியமான பங்காற்றும் என அரசு தெரிவித்துள்ளது சோர்பானியில் ஒரு நாளைக்கு ஐந்து மில்லியன் லிட்டர்கள் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் பத்ரிநாத்தில் ஒரு மில்லியன் லிட்டர்கள் சுத்திகரிப்பு திறன் கொண்ட கூடம் மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் மில்லியன் லிட்டர்கள் திறன் கழிவுநீரை சுத்திகரிக்கும் கூடம் ஆகியவற்றையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் உத்தரகண்டில் மேற்கொள்ளப்பட்ட அனைத்து திட்டங்களும் தற்போது நிறைவடைந்துள்ளன கங்கைக்கு அருகில் உள்ள பதினேழு நகரங்களின் மாசு கவனத்தில் கொல்லப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனையாகும் என்று அரசு தெரிவித்துள்ளது கலாச்சாரம் பல்லுயிர் பெருக்கம் கங்கை நதியில் மேற்கொள்ளப்பட்ட புத்தாக்க நடவடிக்கைகள் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் கங்கை அவலோகன் என்னும் கங்கை குறித்த முதலாவது அருங்காட்சியகத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த அருங்காட்சியகம் ஹரித்வாரில் உள்ள காந்தி காட் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது தூய்மையான கங்கைக்கான தேசிய இயக்கம் மற்றும் இந்திய வனவிலங்கு நிறுவனம் இணைந்து வெளியிட்டுள்ள கங்கையில் பயணம் என்னும் நூலும் இந்த நிகழ்ச்சியில் வெளியிடப்பட்டது இந்த வண்ணமயமான நூல் கங்கை நதியின் பல்லுயிர் பெருக்கத்தையும் கலாச்சாரத்தையும் இணைக்கும் ஒரு முயற்சியாகும் கங்கை நதியின் பிறப்பிடமான கவுமுக்கிலிருந்து அது கடலில் கலப்பதற்கு முந்தைய இடமான கங்காசாகர் வரை பயன்படும் கங்கையின் கதையை கருத்தியலாக இது கொண்டுள்ளது கங்கை நதியின் பிறப்பிடமான கௌமுகியிலிருந்து அது கடலில் கலப்பதற்கு முந்தைய இடமான கங்காசாகர் வரை பயணப்படும் கங்கையின் கதையை கருத்தியலாக இது கொண்டுள்ளது ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பாணி சமிதிகளுக்கான மார்கதர்ஷிகா ஆகியவற்றின் முத்திரைகளும் பிரதமர் நரேந்திர மோடியால் இன்று வெளியிடப்பட்டன பொதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்